படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரிப்டா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். இந்த படம் சாமானியன் என்ற படத்தில் ராமராஜன் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய ரோலில் செய்கிறாரு. கூடவே எம்எஸ் பாஸ்கர் பிரமாதமான ரோல், அதே மாதிரி எனக்கும் 3 பேருக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் ராகேஷ் அவர்கள். அண்டு ஒன் மோர் திங், நான் ராமராஜனோட நடிக்கிறது வந்து ஒரு 35-40 வருஷம் கழிச்சு நடிக்கிறேன். அதனால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் தெம். அண்டு இந்த எட்ஸெட்ரா கம்பெனி வந்து மதி வந்து நான் மாப்பிள்ள மாப்பிள்ளம் கூப்பிட்டுருப்பேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், எக்ஸலண்ட் ப்ரொடியூசர். நமக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போதெல்லாம், ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்பீடப் பண்ணி பேங்க் செட்டெலாம் போட்டு முடிச்சிட்டோம், உங்களுக்கு ஒரு நாள் ஒர்க்கருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அது வந்துட்டேன். இதில் 3 பேருக்குமே ஈக்குவல் கேரக்டர். டைரக்டர் ராகேஷை பற்றி சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது முதல்ல மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, எனக்கு அந்த ஹெட்டிங் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த டைட்டில் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, சாமானியன்ற டைட்டில் முதல்ல இதுக்கு வேறு ஒரு பேர் வச்சுருந்தோம், அது கேட்சியான ஒரு டைட்டில் தான். பட் இருந்தாலும் சாமானியன்றது ஐ திங்க் மதி சார் வச்சுருந்தார் நினைக்கிறேன். அந்த டைட்டில் அவர் கொடுத்த டைட்டில் தான் நினைக்கிறேன். சாமானியன்ற டைட்டிலும் ரொம்ப அற்புதமானது. நீங்கள் கதையை பார்க்கும்போது இல்லை, ஐ கெனாட் எக்ஸ்பிளைன் அ சப்ஜெக்ட், தப்பு, நான் நடிக்கிறேன். இந்த உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு சப்ஜெக்ட் இது. ராகேஷ் எப்படி இந்த சப்ஜெக்டை டீல் பண்ணார், எப்படி இதை எடுத்தார், எப்படி முதல்ல எழுதினார், இதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்கிட்ட கேரக்டரை பற்றி சொல்லும் போது சொல்கிறேன், என்கிட்ட கேரக்டர் சொல்லும் போது நான் பொதுவாக என் கேரக்டர் மட்டும்தான் கேட்பேன். பட் இந்த படத்தில் மொத்த கதையும் கேட்டேன். எனக்கு 3 பேர் செய்கிறோமே, அவங்க 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி நைஸ் சப்ஜெக்ட். பழிவாங்கும் படலம், இந்த ரத்தக்கிளறி அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் நடித்ததில் ஒன்றும் வரல. ஆனால் அருமையான தாட்டு. தமிழ் படத்தில் வந்து இது ஒரு புது சப்ஜெக்ட், இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன், பெரிய வரலாறு படைக்கப் போகிறது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. தமிழ் படங்களில் இப்போ பொதுவாகவே சப்ஜெக்ட்ஸ் நல்லா வருது. சாமானியன் இஸ் அன் எக்ஸலண்ட் சப்ஜெக்ட் அண்ட் எவ்ரிபடி நோஸ், எல்லோரும் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க. நான் யுஎஸ்ஏ போயிருந்தேன், இப்போ அமெரிக்காவில் இருந்தேன், அங்கே இருக்கிற தமிழர்கள் கூட சார் சாமானியன் எப்போ சார் ரிலீஸுன்னு கேட்குறாங்க. அடப்போமே எப்படா தெரியும் உங்களுக்குன்னு கேட்டேன். இல்லை சார் பூஜையெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தோம். வெரி குட். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சாமானியனில், அதில் நம்ம ஒரு பங்கு இருக்கிறோன்னு போது ஐ மஸ்ட் தேங்க் த ப்ரொடியூசர் மதி அண்ட் அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் ராகேஷ். பார்க்கறதுக்கு ராகேஷ் வந்து இப்படிலாம் எடுப்பாரான்றது கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்டர். பட் இப்போ தமிழில் வந்து எனக்கு சொன்ன சப்ஜெக்ட்ஸ் பூராவே, இப்போ 22ஆம் தேதி ஒரு படத்துக்கு போகிறேன்னா அந்த டைரக்டர் புது சப்ஜெக்ட் சொல்கிறார், அதை ஒத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து எடுக்கிறார் பாருங்கள், அதுதான் பெஸ்ட். முதல்ல ஒரு ப்ரொடியூசர் வரணுமே, ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, டெஃபினட்டாக ஜனங்க ரசிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சாமானியன், டெஃபினட்டாக ஜனங்க வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதில் ஃபேன் ஃபாலோவர்ஸு இல்லை அவங்க அவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, இல்லை எல்லாருக்கும் ஈக்குவல் கேரக்டர் தான். பட் ராமராஜனோட நான் நடித்தது என்னுடைய பழைய நினைவுகளுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா பேய் வீடெலாம் நான் செய்யும் போது ராமராஜன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டார். அவர் ஹீரோவாகி அவர் படத்துல இவங்க பொங்கி வரும் காவேரி அதெல்லாம் நானும் கூட நடித்தேன். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு,
டெஃபினட்டாக ராமராஜனுக்கு ஒரு பெரிய லைஃப், ரீல் லைஃப். அந்த லைஃப் ரீல் லைஃப் கொடுக்க வேண்டியது நீங்கள். அப்புறம் நாளைக்கு நம்ம அடிச்சுக்க கூடாது இல்லை, தமிழர்களே கிடையாதுங்க தமிழ் படத்தில், எல்லாம் இந்திக்காரங்க, எல்லாம் மலையாளத்துக்காரங்க, இப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழர்கள் நடிக்கிற படத்தை வந்து பாருங்கள், எல்லாமே தமிழே ஊர் ஆர்டிஸ்ட். அதனால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆடியன்ஸ் நினைக்கணும், அவ்வளோதான். சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி நான் ஆடியன்ஸ் தான் சொல்கிறேன். இது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தால் கூட அங்கேயும் ஆடியன்ஸ் தானே பார்க்கணும். ஒருவேளை பாலாபிஷேகம் இருக்காது, பூ போட மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் பார்ப்பாங்க, ஏன்னா அதில் ஒரு எண்ணிக்கை இருக்குல்ல. அதனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் சாமானியன். அஃப்கோர்ஸ் நாங்கள் எண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம், நெருங்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து இந்த பேட்டியை கேட்டதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்கு. இட்ஸ் வெரி குட் சப்ஜெக்ட். நான் ஏன் சப்ஜெக்ட் லீக் பண்ண மாட்டேன்னா, அப்போ ராகேஷ் கஷ்டப்பட்டு செஞ்சது பூரா வேஸ்டாகப்படும் என்று சொல்லி இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும், ராமராஜனுக்கு ரீல் லைஃப் வரணும், பாஸ்கருக்கு பெரிய லைஃப், இதில் எனக்கு பெரிய லைஃப். அதனால் எல்லாருக்குமே படம் ஓடினா தான் நான் லைஃபு என்று சொல்லி. ஸோ இந்த ஹோட்டல் டோட்டல் டீமே இல்லை, சக்ஸஸை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க எல்லோரும். அதனால் நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும்னு என்னுடைய தந்தையார் நடிகை வழி எம் ஆர் ராதா சார்பாகவும், என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அதுதான். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் க்ளோசிங், யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூட வச்சு பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.